அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பார்கள் தாயிற் சிறந்ததொரு கோவில் இல்லை என்பது முதுமொழி கர்ப்ப கிரகத்தில் சிலை இருப்பது போல பெண்மைக்குள்ளும் தாய்மை என்கிற கருப்பை ஒளிந்துள்ளது அன்பு நிறைந்தவள் தாய் பாசம் நிறைந்தவள் அன்னை நேசம் நிறைந்தவள் தாய் நெஞ்சில் நிறைந்தவள் அன்னை அதனால் தான் நதிகளை பெண்களுக்கு உண்மையாகச் சொன்னார்கள் காவிரியும் கங்கையும் புனித நதிகள் தாய்மையும் புனிதமானதுதான் நின்றால் அருவி நடந்தால் ஆறு கலந்தால் கடல் அல்லவாவள் பறவை இனத்தில் கூட மிருகங்களில் கூட இந்த தாய்ப்பாசம் உண்டு கன்றை கண்டதும் பால் சுரக்கும் பசுவின் மடி தன் குஞ்சுகளுக்காக நீண்ட தூரம் சென்று இறை தேடும் பறவை இனம் முதலை கூட அடை காக்கும் பருவத்தில் சாப்பிடாதாம் பட்டினி கிடக்குமாம் தான் கருவுற்றது தெரிந்து புறா கூடுகட்டுகிறது யார் சொல்லி தந்தார்கள் இந்த தாய் பாசத்தை அது இரத்தத்தில் கலர்ந்த உணர்வு எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை ஒரு பாடல் உண்டு குழந்தையை தாலாட்டுகிற தாய் தன் குழந்தையை தெய்வ வடிவமாக நினைத்து தாலாட்டு பாடுவாள் மாதா மரகதமே மாமதுரை மீனவளே வேதாகம பொருளே மெய்ப்பொருளே தாலேலோ என்பாள் அதுவே ஆண் சிசுவாக இருந்தால் நீளமயில் வாகனனோ வெற்றி வேலாயுதனோ கோலமிகுந்த மிகுந்த கோழி கொடிபடைத்த சேவகனோ என்று பாடுவாள் கிராமப்புறங்களிலே நாட்டுப்புற பாடல்களிலே இந்த தாய்மையின் சிறப்பு உணர்த்தப்படுகிறது ஏழு கடல் நீந்தி எடுத்து வந்த தாமரிப்பூ பத்து கடல் நீந்தி பறித்து வந்த தாமரிப்பூ ஆழ பிறந்தவனோ அரசாழ வந்தவனோ தானே வளர்ந்தவனோ தர்மங்கள் தந்தவனோ என்று பாடுகிறாள் தாய் தன் மகனை அரசாழப் பிறந்தவனாக எண்ணி முத்தோ பவளமோ முக்கனியோ சர்க்கரையோ என்று பாடுகிறாள் தாய் இந்த தாய் பாசத்திலிருந்து உலர்த்தை விடுத்த முனிவர்கள் ஞானிகள் கூட மேலவில்லை சந்நியாசம் வாங்கி கொண்டு சென்ற ஆதி சங்கரர் கூட அன்னையின் இறுதி காலத்தில் அருகில் வந்து தாய்க்கு சேவை செய்கிறார் இல்லறம் தொடர்ந்து துறவறம் ஏற்ற பற்றின தடிகள் கூட தாயார் இறந்தபோது அன்னை இட்டத்தையே அடி வயிற்றிலே என்று அரற்றுகிறார் இன்று அந்த தாய்மை முதியோர் இல்லங்களில் படித்து முடித்தபின் புத்தகங்களில் பரணில் வீசி எறிவது போல தாய்மையின் தியாகம் தீர்ந்த பின் அவள் இரத்தத்தை உறிஞ்சிய பின் அவளை வீட்டு விட்டு வெளியே விரட்டி விடுகிறோம் சமீபத்திலே ஒரு செய்தி நகைகளுக்காக ஒரு மூதாட்டியை ஒருவன் கூறு போட்டு கொன்று சாக்கு புயல் அடைத்தானாம் அவன் சொல்கிறான் ஆட்டை அறுத்து பழக்கப்பட்ட எனக்கு கூறு போடுவது சுலபமாயிற்று எப்படி இருக்கிறது பாருங்கள் தாய்மை கூறு போடப்படுகிறது பெண்மை கூறு போடப்படுகிறது பெற்ற தாயை கொன்ற மகன் சொத்துக்காக தன் தாயை வீட்டு விட்டு துரத்திய மகன் புதுக்கவிதி ஒன்று நினைவுக்கு வருகிறது அனாதை இல்லத்தில் அம்மா ஆசிரமத்தில் அப்பா தன் மாமனார் பிறந்த நாளில் வஸ்திரதானம் செய்தானாம் வீட்டோடு மாப்பிளையாகி போன ஒரே மகன் இந்த நிலை மாற வேண்டும் தாய்மையின் சிறப்பை மகன் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் நினைவுகளில் சந்தனம் மணக்க வேண்டும் தன்னை சந்தனக்கட்டியாக தீய்த்து அல்லவா தாய்